இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன சொல்ல வரும்னா இந்த ஜோதிடத்திற்கும் இரண்டாவது குழந்தை பிறந்தால் தகப்பனாருக்கு ஆகாது தாய்க்கு ஆகாது அப்படிங்கறத சொல்லி இந்த ஜோதிடர் சொன்னத நம்பி இந்த குழந்தையை கொன்றுகாங்க மிகப்பெரிய ஒரு அவல நிலை இல்லையா எத்தனை பேர் இதெல்லாம் ஏதாவது இப்போ நாம எந்த செஞ்சுரியில இருக்கிறோம் சயின்ஸ் ரீதியாக அந்த ஜோதிடம் எவ்வளவு தூரம் நமக்கு வந்து முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போயிருக்கு எங்களை மாதிரி படித்த ஜோதிடர்கள் சொல்றதை ஒவ்வொரு வாரமும் ஆறு வருஷமாக நான் இந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஒவ்வொரு ஏதாவது ஒரு புதிய புதிய விஷயங்களையும் கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அட்லீஸ்ட் போன வாரம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேசினார் கும்பராசிக்காரர் சார் நீங்கள் தமிழ்நாட்டையே திருத்த முடியலன்னா கூட திருப்பூர்லையாவது அட்லீஸ்ட் உங்களுடைய பணியை சிறப்பாக செய்யுங்க நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கும்போது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஒரு பெற்றோர்கள் கேட்கும்பொழுது அது முதல்ல முதல் குழந்தை பெண் குழந்தை அதற்கு அடுத்தது இரண்டாவதாகவும் பெண் குழந்தை பிறந்திருக்கிறத வச்சு இது தகப்பனாருக்காகாது தகப்பனார் ஜெயிலுக்கு போயிடுவார்னு சொல்லி பயமுறுத்தி அதில் பயந்து போய் அவர்கள் அந்த குழந்தையை கொன்றுருக்காங்க 100 ரூபாய் வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு இது மாதிரி ஒரு கொலைக்கும் இதுக்கெல்லாமே ஒரு தூது போகணும்னா அது இந்த பாவச்செயல் யாரை வந்து சேரும் அந்த ஜோதிடரையும் இந்த ஜோதிடருடைய குடும்பத்தையும் அவர்களுடைய எதிர்கால சந்ததிகளையும் பாழாக்கிவிடும் இல்லையா இது எல்லா வகையிலையும் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து அனலைஸ் பண்ணி தான் ஒரு ஜோசியர் வந்துட்டு ஜோசியத்தை சொல்லணும் அப்படி ஜோதிடத்தை சொல்ல வரும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் பிறப்பும் இறப்பும் இறைவனால் உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு மனிதர்களும் அவனுடைய பிறவியும் பிறப்பும் எல்லாமே இறைவனால் உருவாக்கப்பட்டது எந்த ஒரு விஷயத்தையும் அழிக்கவோ ஆக்கவோ எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை அதே போன்று பிரதியாரை நம்ப வைத்து ஏமாற்றி அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் எல்லாம் சொல்லி இது மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை உயிர் போயிடுச்சு இந்த உயிரை திருப்பி எந்த பரிகாரத்தினாலையும் வெளியில் கொண்டு வர முடியுமா அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் இருக்குமே ஆனால் அதை நான் மனமுகந்து வரவேற்று அன்று முதல் நான் ஜோதிடத்தை விட்டு விடுகிறேன் 24,000 ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன் 21வது வயதில் ஜோதிடத்தை நான் நம்பி படிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 37வது வயது 27வது வயதிலேயே ஜோதிடத்தை சொல்ல ஆரம்பித்து 10 ஆண்டுகள் இன்று கடந்து விட்டது எந்த ஒரு நேயர்களுக்குமே என்னை பொறுத்தவரை நான் நல்ல வழியை உபதேசம் செய்கிறேனே ஒழிய யாருக்குமே வந்துட்டு இது மாதிரி அப்பாவுக்காகாது மகனுக்காகாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி கொல்ல சொல்லி சொல்லவே இல்லையே அதனால் நேயர்களை இதை பார்த்தவுடன் மனம் பதை பதைத்தது உங்கள் முன் நான் எப்பொழுதுமே நான் மிகவும் சாந்தமாகவும் மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் என் வழியில் என்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு என்னை சார்ந்தவர்கள் என்னை நம்பி வந்தவர்கள் எத்தனையோ பேர்களுக்கு நல்வழியை காட்டி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த நிகழ்ச்சியில் இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஜோதிடத்தை ஜோதிடமாக பாருங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆலோசனையாக அதை நினச்சிக்கோங்க ஒரு நல்ல வழிகாட்டியாக அவங்களை நம்பி வாங்க அதே மாதிரி இந்த மாதிரியான பரிகாரங்கள் இதற்கெல்லாம் இவ்வளவு இந்த குழந்தையினால அந்த தகப்பனார் வந்துட்டு அவன் ஜெயிலுக்கு போகணுங்கிற அமைப்பு இருந்தால் அவன் போயே தீர்வான் அதை யாராலும் மாற்ற முடியாது அது எந்த விதியினாலையும் அது ஒன்றுமே மாற்றத்துக்கு இயலவே இயலாது கண்டிப்பாக அவன் ஜெயில் கிரகம் இருந்தால் ஜெயிலுக்கு போயே தீர்வான் ஆனால் ஒரு குழந்தையினுடைய கிரகம் தகப்பனை ஜெயிலுக்கு கொண்டு போகும் அப்படின்னா நாளைக்கு இந்த குழந்தையினால் கோடீஸ்வரன் ஆகும் அப்படின்னாக்க அதை கொல்ல மாட்டான் அப்போ வந்து எவ்வளோ பெரிய சுயநலவாதம் சுயநலமாக இருந்து ஒரு சுயநலவாதமாக நாம் 10 மாதம் பெற்று எடுத்த ஒரு குழந்தையே அவங்களை கொண்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனம் எப்படி இருக்கும் எவ்வளவு கல்லஞ்சம் படைத்தது எவ்வளவு ஒரு சுயநலவாதம் இந்த இடத்துல உட்கார்ந்து ஜோதிடம் சொல்கிறேன் அப்படின்னாக்க எனக்கு என்னுடைய விதி அந்த விதியை பயன்படுத்தி அதை நல்வழியில் நல்ல உபதேசம் செய்து எல்லாருக்கும் நல்வழியை காட்டி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நாங்களும் வளம் பெற வைத்திருக்கிறோமே அதை என்னைக்காவது நான் சொல்லி காட்டியிருக்கிறேன்னா வரக்கூடியவர்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க எத்தனை பேர் பார்த்து அவங்க சொல்லி எத்தனை பேர் என்னை பார்க்க வர்றாங்க அதுதான் எனக்கு வேணும் என்னை பற்றி பெருமை அடித்துக்கொள்வதில் நான் விரும்பவில்லை காரணம் இது போன்ற ஒரு உயிர் தியாகம் உயிர் பலி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை கேட்டு என்னால் மனம் பொறுக்க முடியாமல் உங்கள் முன் கொஞ்சம் பதட்டத்துடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் தயவுசெய்து தவறாக எண்ண வேண்டாம் எந்த ஜோதிடரை நீங்கள் பார்த்தாலும் உங்கள் வாழ்விற்கு வழி கேளுங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு திட்டத்தை எப்படி ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று கேளுங்கள் மூடப்பழக்க வழக்கத்தை ஒழித்து விடுங்கள் பரிகாரம் என்ற போர்வையில் நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஏமாந்து கொள்ளவாதீர்கள் நாங்கள் யாரையும் எந்த ஜோதிடரையும் இங்கு குறிப்பிட்டு காட்ட விரும்பவில்லை என்ன காரணம் என்றால் அவரவர் விதி அவன் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதே அவன் கர்ப்பத்தில் பிறக்கும்பொழுதே அவனுடைய ஆயுள் மரணம் அதே போன்று அவனுடைய புகழ் அவனுடைய நோய் இது எல்லாமே நிர்ணயமாகிவிடுகிறது என்பதை அர்த்தசாஸ்திரம் சொல்கிறது அவர்களெல்லாம் முட்டாளா அதனால் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்ல விரும்புகிறேன் தயவுசெய்து ஏமாறக்கூடியவர்கள் இருப்பதால் தான் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கையுடன் ஒரு குழந்தையை கொல்லக்கூடிய மனம் துணிந்ததற்கு காரணமாக இருந்தவர் ஒரு ஜோதிடர் இதையெல்லாம் தான் இந்த யூனிவர்சிட்டி வன்மையாக கண்டிக்கிறது இதில் வந்துட்டு நாங்கள் என்ன விதி அம்சம் இருக்கிறதோ அதை எடுத்து உரைப்பதும் கூறுவதும் தான் எங்களுடைய இயல்பு அதுதான் எங்களுடைய நோக்கம் நான் இந்த யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படித்ததே என்ன காரணம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய விதியை எதிர்த்து
விதியை வென்று விதியை மாற்றி அமைக்க முடியுமா அப்படினு கேட்டு தான் எங்களுடைய மாஸ்டர்ட்ட கேட்கும் பொழுது அவர் வெகுவாக சிரித்து விட்டு அவர் சொன்னார் எந்த காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய விதியை மாற்ற இயலாது அது அவனுடைய விதியை இப்படி தான் எழுதி இருக்கு அப்படினா அப்படி தான் நடக்கும் என்றார் எனவே நேயர்களே விழிப்புணர்வாக இருங்க மிக பாசிட்டிவா சிந்தனை பண்ணுங்க நெகட்டிவான எண்ணங்கள் வேண்டாம் யாருடைய பிறவியும் யாருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்காது நீங்க முன்னேறிறதுக்கு உங்களுக்குள்ள உள்நோக்கி செல்லுங்க என்னுடைய கடந்த ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு பாசிட்டிவா நாங்க அப்ரோச் பண்றோம் அதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க ஹலோ ஹலோ வணக்கம்மா உங்க உங்க பேரு பேர் கவிதா சார் சரிம்மா நான் சார் இப்ப ஒரு ஜெண்டலா வந்து கேக்குறேன் சார் சொல்லுங்கம்மா சரி எங்களுக்கு தெரிஞ்ச எங்க வீட்டு பக்கத்துல இருக்குறவங்க ஒருத்தர் வந்து இது ஃபேமிலி ஜோதியன்னு வெச்சிருக்காங்க சார் அவங்க சொல்லி ரொம்ப இது நடந்துருக்குங்க அப்படியா சரி 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 ஒரு பையனோட ஜாதகமுடி குடுத்து கேட்டிருக்காங்க சரி நான் வந்து ஃபியூச்சர்ல அந்த பையன் வந்து இப்ப 19 வயசு இருக்குங்க சார் ஓகே சில வந்து அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் ம் 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 அது நல்லா இருப்பான் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி இதுல பார்த்தா அந்த பையன் வந்து இப்ப ஒரு இதுல இறந்துட்டாங்க அப்படியா அதாவது அந்த பையனுடைய அதாவது அவருக்கு துர்மரணமாக ஏற்பட்டதா விபத்து மாதிரி ஏதாவது ஆச்சா விபத்து மாதிரி சொல்ல முடியாது பேர் வியாதிகள் இருந்து தெரியாமல இறந்து போனாரா ஓகே ஓகே அதாவது குழந்தையினுடைய ஜாதகத்துல பாக்கும் பொழுது 15 வயசு வரைக்கும் ஆயுர்தாய கணிதமோ அல்லது ஆயுள பற்றி அந்த ஜோதிடர் சொல்ல மாட்டாங்க ஒரு மரம் எப்படி வந்து விதை விதைத்து அந்த மரம் செடியாகி மரமாகி அதுல நம்ம ஒரு ஆள் ஏறி உட்கார்ற அளவுக்கு அதனுடைய வலிமை வருதோ அது வரைக்கும் அந்த மரத்தினுடைய பலத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க அதனால அவர்கள் வந்துட்டு என்கரேஜ் பண்ணி சொல்லியிருப்பாங்க பட் இதை வந்து முன்னாலேயே வந்துட்டு இந்த மரணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதை அவர்களால் மாற்றி அமைக்கவே முடியாது அவனுடைய விதி அமைப்பு அவ்வளவுதான்னா அது வந்துட்டு வெற்றி பெற யாராலுமே முடியாது அதுதானே நாங்கள் 6-7 வருஷமா அந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் ஒரு நேர காலங்கள் சரியில்லை என்றால் நம்மளுடைய பயணத்தை தவிர்க்க வேண்டும் அல்லது நம்மளுடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் எவ்வளவு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் உங்களுக்குள் உற்று நோக்குங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல்களை பயன்படுத்துங்கள் பதுங்க வேண்டிய நேரத்தில் பதுங்கி இருங்கள் பாய வேண்டிய நேரத்தில் பாய்ந்திருங்கள் இதெல்லாமே சொல்றோம்ல அதாவதுமா நீங்க கேட்குறீங்க நல்ல கேள்வி ஜோதிடம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி ஆனால் அந்த ஒரு மனிதன் இறந்து இந்த அகால மரணம் அடைந்து விடுவான் அதே மாதிரி அட்வாயஸில் போய்விடுவான் என்றதை யாராலுமே மாற்ற முடியாது எந்த விதமான ஹோமங்களோ ஆயுஷ் ஹோமங்களோ எது செஞ்சாலும் மாற்ற முடியாது ஒரு குழந்தை வந்து கர்ப்பத்தில் 10 மாதங்கள் இருந்ததுன்னா அதுக்கு மேலே ஒரு நாள் கூட அது இருக்க முடியாது இருந்ததுன்னா இறந்து தான் பிறக்கும் அதே மாதிரி ஒரு ஆயுள் நிர்ணயம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை விட ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா இருக்க முடியாது இந்த வாரத்தோடு உங்களுக்கு மீன ராசியினுடைய பலன்கள் முடிஞ்சது இதுக்கு அடுத்த வாரங்கள்லாம் வந்துட்டு நான் நிறைய நேயர்களுடைய கேள்விக்கு என்னுடைய பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களையும் அனுபவத்தையும் என்னை நேரில் சந்தித்தவர்களுடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் உங்களுக்கு முன் சொல்லும்போது எல்லாருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா உங்களுடைய ராசி என்ன தனுசு ராசியா அதனால தான் பொதுவான அந்த கான்செப்ட் கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஈடுபாடுகள் வருது சொல்லுங்கம்மா ஓஹோ வேர்வைகளை உருட்டி உருண்டையாக ஆக்கி அதை வந்து 8ஆம் பாவகத்தில் போட்டுட்டார் அதன் பிறகு வந்துட்டு அது எல்லா கிரகங்களையும் தன்னுடைய காலடியில வச்சு எல்லாத்தையும் ஒரே வீட்டுக்குள்ளார கொண்டு வந்து போடும்பொழுது அதுல இருந்து வெளியில சனீஸ்வரன் வெளியில வந்தாதான் கொல்ல முடியும் அவனால பண்ண முடியாம அவனுடைய வேர்வையை உருட்டி தூக்கி எறிஞ்சார் அப்படிங்கிறாங்க அது வந்து அவனுடைய மரணத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா பொதுவாக காலன் அப்படிங்கிறதும் யமகண்டன் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு மனிதனுடைய சாவு எப்போ வருமோ அதுக்கு நெருங்கி வரக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் இதை தான் வந்து உங்களுக்கு உபகிரகங்கள்னு சொல்லுவோம் அதை இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு இதுக்கு ஏற்கனவே ஒரு டைம் நான் விளக்கங்கள் சொல்லியிருந்தேன் இது எல்லாமே என்ன ஆயிடுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது இறக்கும் நிலை அவனுக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டால் அந்த உயிரை பிரேதமாக மாற்றி தருவது வந்து மாந்தி புரியுதுங்களா அப்போ அந்த ராவணனுக்கு உயிர் போயிடுங்கிறது கன்ஃபார்ம் அவன் இறக்க போகக்கூடிய நிலை வந்தாச்சு பட் உயிரை எடுக்கக்கூடிய யமகண்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது சனீஸ்வரன் தான் அந்த இடத்துல வேலை செய்ய முடியாமல் போயிட்டார் அந்த நேரத்தில் கடைசி காலகட்டத்தில் மாந்தி அப்படிங்கிறவர் அவருடைய உயிரை எடுத்துச்சு
அந்த உயிர் அப்படிங்கிறது பிரேதமாக்குறது தான் மாந்தியனுடைய வேலை. அதனால நம்ம பிளானட்ல ஜாதகத்துல அதுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கறது இல்லை. கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பேசிட்டு இருப்பாங்க. அதனால அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். இதெல்லாம் பிரசன்ன ஜோதிடத்துக்காக பயன்படக்கூடியது தான் அந்த மாந்தி. சரியா? ஓகே, ரொம்ப சந்தோஷம் நீங்க லைன்ல வந்தது. நன்றி. ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் வழங்கும் இந்த நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரம் நம்ம மீன ராசியினுடைய பலாபலன்களை நம்ம பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் உங்களுடைய பெயர்? குருமூர்த்தி சார். ஓகே, என்ன நட்சத்திரம்? சித்திரை. கன்னி ராசிங்களா? துலாம். டேட் ஆஃப் பர்த் எதுவும் தெரியுங்களா? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. 26 12. ஆ, சரி, என்ன வருஷம்? 1967. என்ன டைம் பிறந்தீங்க? நேரம் வந்து காலைலைங்க, 5:30. அப்ப விடிஞ்ச எத்தனாம் தேதிங்க? விடிஞ்சா வந்து 27. என்ன பிறந்த ஊருங்க? அவனாசி. சரிங்க, இன்னொன்று சொல்லுங்க. அதாவது விடிஞ்சால் என்ன கிழமைங்க? அது போதும், இதை நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேங்க. விடிந்தால் செவ்வாய்க்கிழமை, சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, கரெக்ட். அப்போ 25ஆம் தேதி விடிஞ்சால் 26ங்க. ஓகே ஓகே. அதாவதுங்க லக்னம் வந்து உங்களுக்கு விருச்சிக லக்னம். உங்களுடைய கேள்வி என்னங்க சார்? உங்களுடைய கேள்வி நிறைய இருக்குது, அது லைவில் வந்து ஏதாவது முக்கியமான ஒரு கேள்விகள் கேளுங்க. நான் பாட்டுக்கு உள்ளே போனேன்னா என்ன, கம்ப்யூட்டர் வந்ததுனால பெரிய இடைஞ்சல் என்னென்னா உள்ளே போனோம்னா பலன்களை பேசிகிட்டே இருக்கிறோம், அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அப்படியா? சரி 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 சரிங்க. ஆமாம் ஆமாம். எத்தனை வருஷம் ஆச்சுங்க? சரி 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 சரிங்க. அங்கே தான் ஆஃபீஸ். அப்படிங்களா? இப்போ செவ்வாய் 3 வருஷம், 18, 3, 21, 30, 31, 39, 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
அந்த மூணு குடையான் விருச்சிக லக்னத்துக்கு மூணு குடையான் போய் ஐந்தாம் பாவகத்திலிருந்து தசை நடத்திட்டு இருக்கிறாரு. ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது பொதுவாக குருவனுடைய வீடுங்கிறதுனால அந்த குரு அந்த வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய இயற்கையான கெட்ட சுபாவங்களெல்லாம் மாற்றிக்குவார். பொதுவாக ஒரு பிளானட் வந்து எந்த பிளேஸில் இருக்குது, யாருடைய வீட்டில் இருக்குது, எந்த மாதிரியான தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். குரு வீட்டில் இருக்கும்போது அதனுடைய இயற்கை சுபாவங்கள் மாறிடும். பொதுவாக இது வந்து பாதக திசை, மாரக திசை இதெல்லாம் சொல்லுவாங்க. ஹலோ, பாதக திசை, மாரக திசையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஐந்தாம் பாவகத்தில் இருந்து திசை நடத்தும்போது உங்களுடைய பூர்வ கர்ம வினைப்பயன், முன் ஜென்மங்களில் செய்யப்பட்ட சில புண்ணிய கர்மங்கள், கர்ணன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா